வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் எங்கும் நிறைந்த குரு மகான்களையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் அருட்தந்தை அவர்களுடைய இன்றைய தெய்வீக சிந்தனையை சிந்திப்போம். அன்பர்களே, ஜூலை 13 அறிவு நிலையில் வேறுபாடுகள் என்கின்ற ஒரு தலைப்பிலே மனிதர்களுடைய அறிவு எந்தெந்த நிலைகளிலே நின்று செயல்படுகின்றது, அது எவ்வாறு செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதற்கான சில விளக்கங்கள் இந்த சிந்தனையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். 1, உடல் அறிவு. அதாவது உடல் அளவிலே அந்த அறிவு எல்லை கட்டி இயங்கக்கூடிய நிலை. இதை நாம் வந்துங்க மகரிஷி அவர்கள் பஞ்ச கோஷங்கள் என்று ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த அறிவு 5 எல்லை கட்டி இயங்கக்கூடிய நிலையை பஞ்ச கோஷங்கள் என்று மனதினுடைய நிலைப்பாட்டை விளக்கியிருக்கிறார்கள். அதில் முதல் விஷயம் வந்துங்க உடல் அறிவு. அதாவது மனிதனுடைய அறிவின் தரத்தை 4 பிரிக்கலாம். பஞ்சகோஷங்கள் 5 பிரிச்சிருப்பாங்க. மகரிஷி இந்த இடத்துல 4 பிரிக்கிறார். 1, உடல் அறிவு; 2, மன அறிவு; 3, விஞ்ஞான அறிவு; 4, இறை அறிவு. இப்போ முதல் உடல் அறிவில் பசி, தாகம், பாலுணர்ச்சி, வேகம் ஆகியவற்றை சமன் செய்து கொள்ளுதல் மட்டும்தான் வாழ்க்கை முறை என்ற அளவில் சில பேருக்கு அறிவு நின்றுவிடும். அவங்களோட அறிவு எப்படி இருக்குங்க? சாப்பிட்றது, தண்ணி குடிச்சுக்கிறது, இருக்கிறதுக்கு இடம், அதை சார்ந்த விஷயம். அதாவது உடலுக்கு என்ன தேவையோ, இந்த தேவைகள்னு மகிழ்ச்சி சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த தேவைகளை மட்டும் நிறைவேற்றி கொள்வது. பாலுணர்ச்சி, வேகம், இதை சமன் செஞ்சிட்டா மனித வாழ்க்கை நிறைவு அப்படிங்கிற அளவில் அவங்களோட வாழ்க்கை இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது தவறானதல்ல, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப், முதல் படி. முன்னோர் சொன்ன அன்னமய கோஷம் இது என்று சொல்லலாம். இப்போ அன்னமய கோஷம்னா என்ன? உடல் அளவில் உடல் தான் நான், இது தான் என்னுடைய செயல். அப்போ நம்ம வேலை என்ன? சாப்பிட்றது, தண்ணி குடிச்சுக்கிறது, இருப்பிடத்தை சரியாக அமைத்து கொள்வது, பாலுணர்ச்சி, வேகத்தை சமன் செய்து கொள்வது. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். 2, என்னென்னா மன அறிவு. முதல் உடல் அறிவு பார்த்தோம், இப்போ மனதினுடைய அறிவு நிலை. அப்போ உடல் தேவைகள் நிறைவு பெற்று விட்டன, இந்த உடலுக்கான தேவை நிறைவாயிருச்சு என்ற பிறகு அவற்றுக்கு அப்பால் மனதின் தேவை என ஒன்று வரும். இந்த உடல் தேவையை நிறைவு பண்ணுனா மட்டும்தான் மனதின் தேவைன்னு வரும். புரியுதுங்களா? அதனால தான் புத்தர் சொல்வார் இல்லையா, ஒரு நபர் அவர்கிட்ட வந்து உபதேசம் கேட்குறக்கு வர்றார், ஆனால் கொடும் பசியில் இருக்கார். அப்போ புத்தர் என்ன சொல்கிறார்? முதல்ல அவருக்கு உணவை கொடு, அதற்கப்புறம் உபதேசம். ஏன்னா உடல் தேவையை நிறைவு செய்யாமல் நம்மளால் மனத்தேவைக்கு வர முடியாது. அப்போ உடல் தேவை நிறைவு பெற்றதுக்கு அப்புறம் மனதின் தேவை என்று ஒன்று வரும். அது என்னென்னா இயற்கை அழகுகளை ரசித்தல். இயற்கையில் இருக்கிற இந்த தெய்வீகமான காட்சிகளை, அழகுகளை ரசித்தல். அதே போல் அவற்றை போல் போலி செய்தல். போலி செய்தல் கலைகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நாம் கலைகளை கற்றுக்கொள்ளுதல், அதிலே மகிழ்ச்சி அடைதல் என்ற அளவிலே சிலருக்கு அறிவு விரிந்து நிற்கும். இது 2. இதனை முன்னோர் சொன்ன மனோமய கோஷமாக கொள்ளலாம். இப்போ முதல் உடல் அளவிலே அறிவு, 2 மன அளவிலே அறிவு, 3 விஞ்ஞான அறிவு. விஞ்ஞான அறிவுனா இந்த அறிவினுடைய தரம் இன்னும் ஒரு படி உயரும்போது, அதாவது இந்த மனம் என்ற நிலையிலிருந்து ஒரு படி உயரும்போது அந்த அறிவுக்கு என்ன தோணும்? இந்த இயற்கை நிகழ்ச்சிகளுக்கும் இயற்கை நியதிகளுக்கும் காரணம் கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியாக அறிவு எழுந்து நிற்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு அன்னமய கோஷம் உடல் அறிவுலன்னா ஒரு ஒரு விஷயத்தை ஒரு சூரியன்
பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு சூரியன், அவ்வளோதான். ஜஸ்ட்டு மனோமய கோஷத்தில் அதை ரசிக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். ஓ என்ன என்ன ஒரு அற்புதமான ஒரு இயற்கை அழகு, காட்சி அருமையாக இருக்கு. இது வந்து மனதிற்கான ஒரு திருப்தின்னு வச்சுக்கோங்களேன். உடலுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறோமோ அப்படி மனதிற்கான ஒரு திருப்தி, அது அதில் நிறைவாகுது. இன்னும் அந்த விஞ்ஞான அறிவுக்கு போகிறப்ப இந்த சூரியன் இயற்கை நிகழ்ச்சி இதுக்கெல்லாம் என்ன காரணம், இது எப்படி இந்த மாதிரி இருக்குது, எப்படி செயல்படுது அப்படிங்கிற அளவுக்கு ஆராய்ச்சியாக அந்த அறிவு எழுந்து நிற்கக்கூடிய நிலைதான் மூன்றாம் படி. இதனை முன்னோரின் விஞ்ஞானமய கோஷம் என்று சொல்லலாம் அப்படிங்கிறார். நான்காவது இறையறிவு. இறையறிவு, உடலறிவு, மன அறிவு, விஞ்ஞான அறிவு, இறையறிவு. நியதி தவறாமல் இயக்கம் நடத்தும் இந்த இயற்கையின் தத்துவம் என்ன? துளி கூட பிசகாமல் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கின்ற இந்த இயற்கையினுடைய உண்மை என்ன? தத்துவம்னா என்ன உண்மை? இதனை ஆராயக்கூடிய நான் யார்? இத்தனையும் பார்த்து ஆராய்ச்சி பண்ணனே, அப்படி ஆராயிற நான் யார்? எனக்கும் அதற்கும் உள்ள தொடர்பு என்ன, உறவு என்ன என்று ஆராயும் பக்குவம் பெற்ற அறிவின் நிலையே அதன் நான்காம் படி. இதனையே முன்னோர் சொன்ன பிராணமய கோஷத்திற்கும் அதன் முடிவான ஆனந்தமய கோஷத்திற்கும் ஒப்பிடலாம் என்று நிறைவு செய்கிறார். அதுக்கு ஒரு கவியும் கொடுக்குறாங்க மகரிஷி. அறிவுக்கு நான்கு நிலை, அறிவுக்கு நான்கு நிலை, இயற்கை தேவை அவை மட்டும் நிறைவு கொளல் ஒன்று. என்னங்க இயற்கை தேவை? அந்த மூன்று இருக்கு இல்லையா, மனிதனுக்கு இயற்கையான தேவை, அவை மட்டும் நிறைவு கொண்டால் அது ஒன்று. இரண்டு, பொறி புலனால் இயற்கை எழில் ரசித்தல். நம்ம ஐந்து புலன்களால் இயற்கை இன்பங்களை ரசிக்கிறோம் இல்லைங்களா? கண்ணில் பார்த்து, காதில் கேட்டு, மூக்கில் ஸ்மெல் பண்ணி, வாயில் டேஸ்ட் பண்ணி, ரசனை, ரசனைக்குள்ளே போகணும். இந்த இயற்கை எழிலை ரசிக்கக்கூடிய தன்மை நம்ம புலன்களால் இது இரண்டாவது, இது மனதிற்கான அறிவு. மூன்று, பகுத்தறிவால் இயற்கை ரகசியங்கள் ஆய்ந்து அறிந்து கொள்ளல். பகுத்தறிவால் நீங்கள் பாருங்கள், சூரியன் பார்க்குறக்கு அழகாக இருக்கிறதுங்கிறது ரெண்டாவது அறிவு. இந்த சூரியனை பற்றி மகிழ்ச்சி சொல்கிறாங்க, சூரியன் வந்து மிக பிரம்மாண்டமான நெருப்பு கோளம், இது பூமி மாதிரி 19 லட்சம் மடங்கு பெரியது, 25 நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி கொண்டிருக்கிறது, இது இத்தனை இத்தனை கோடி மைலுக்கு அப்புறம் இந்த கோள்களெல்லாம் இருக்குது, இந்த பால்வெளி மண்டலம் இப்படி இருக்குது, பிரபஞ்சம் இப்படி இருக்குன்னு நாம் வகுப்பு கேட்குறப்ப ஒரு ஆர்வம் வருது பார்த்தீங்களா? இதுதான் விஞ்ஞான அறிவினுடைய நிலைப்பாடு. நாமளும் ஆராய்ச்சி செய்வோம், அப்படி தெரிந்து கொள்வதில் நமக்கு ஒரு இன்பமும் வரும். அப்போ மூன்றாவது, பகுத்தறிவால் இயற்கை ரகசியங்கள் ஆய்ந்து அறிந்து கொள்ளல். அது மட்டுமில்லை, அதை அறிவித்தல், இயற்கை ரகசியங்களை தெரிந்து நாம் உணர்ந்து அதை மற்றவங்களுக்கு அறிவிக்கக்கூடியது மூன்று. நான்கோ, அப்பால் அத்தகைய இயற்கைக்கே மூலம் நாடி. இந்த நான்கோ அப்பால், அதுக்கு அப்பால் அத்தகைய இயற்கைக்கே மூலம் நாடி அறிவதற்கென்று அறிவெழுந்த நிலையாம். அறிவதற்கு என்று அறிவு எழுந்த நிலையாம், மூலத்தை நாடி அறிவதற்கு. இதற்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய இறையை நாடி அதை அறிவதற்காக எழுந்த நிலை நான்காம் நிலை என்று மகரிஷி மிக சிறப்பாக விளக்குகிறார். சரி, இதிலேருந்து நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னா, நமக்கு ஒன்றும் இல்லைங்க, இதில் நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்க்கணும். நம்ம நோக்கம் வந்து நான்காவது அறிவு நிலைக்கு வரணும் இல்லைங்களா? பஞ்ச கோஷங்களில் ஐந்தாவது நிலைக்கு வரணும். அறிவு நிலையில் இறை அறிவு நிலைக்கு வந்தால் தான் நம்ம வாழ்க்கை முழுமையடையும். இப்போ நம்ம ஒன்றாவது உடலறிவு நிலையில் இருக்கிறோமா, ரெண்டாவது மன அறிவு நிலையில் இருக்கிறோமா, மூணாவது விஞ்ஞான அறிவு நிலையில் இருக்கிறோமா, நாலாவது இறை அறிவு நிலையில் இருக்கிறோமான்னு பார்க்கணும். அப்போ அவற்றையெல்லாம் கடந்து வருவதற்கான வழியைத்தான் மகரிஷி அவர்கள் நமக்கு மனவளக்கலையில் கொடுக்குறாங்க.
அப்போ இந்த பயிற்சிகளை தத்துவங்களை நாம் ஆழமாக சிந்திக்கும் பொழுது அந்த நான்காம் நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பை மிக விரைவாக பெறுவோம். எனவே தொடர்ந்து சிந்திப்போம், அடுத்தடுத்த அறிவு நிலையில் பயணிப்போம் என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் நாமும் நமது அன்பு குடும்பமும் உடல்நலம் நீலாயுள் நிறைசெல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி இறையுணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று போற்றலுக்கும் தோற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மறைவிளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தின் ஒளிவிளக்காய் வளமோங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.